அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய கதை வாழ்க்கையில் ஆரோக்கியம் மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்தும் அப்பு என்ற ஒரு சிறுவனின் கதையை பார்க்கப் போகிறோம் ஒரு ஊரில் அப்பு என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான் அப்பு படுப்பில் படு கெட்டிக்காரனாக விளங்கினான் ஆனால் சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூட கவனம் செலுத்தாமலே இருந்தான் குளிப்பது பல் துலக்குவது என்று எதையுமே செய்வதற்கு மனமில்லாமல் இருந்தான் அப்பு ஒரு நாள் புத்தக மூட்டையுடன் பள்ளிக்கு கிளம்பிய அப்பு அம்மாவை பார்த்து அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேம்மா என்று வேகமாக ஓட அவனை பார்த்து அம்மா ஏன் அப்பு இன்னைக்காச்சும் குளிச்சியா வழக்கம் போல இன்னிக்கும் குளிக்காமையே போறியா என்று கேட்க நேரமாச்சம்மா நாளைக்கு குளிச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு படுவேகமாக ஓடினான் அப்பு அப்பு ஐந்தாவது படித்து கொண்டிருந்தான் வகுப்பில் அவன்தான் முதல் மாணவன் அப்புவின் அம்மாவிற்கு இதை நினைக்கும்போது பெருமையாக இருந்தது அடுத்த நாள் வகுப்பிற்குள் நுழைந்ததும் ஆசிரியர் அப்புவிடம் வந்தார் ஏன் அடுக்கு சட்டையை போட்டுன்னு வந்திருக்கு அப்பு துணியை துவச்சி போடக்கூடாதா என்று ரகசியமாக அவனிடம் கேட்டார் சார் என்று சமாதானம் சொன்னான் அப்பு படிப்பில் அப்பு ஏனோ தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்வதில் அக்கறை காட்டாமலே இருந்தான் பல நாட்கள் அப்பு பல் விளக்காமலேயே கூட பள்ளிக்கு போயிருக்கிறான் அப்போது பையன்கள் இவனை பார்த்து ஏன் அப்பு பல் விளக்க மாட்டியா ஏன் இந்த மாதிரி இருக்க சுத்தம் ரொம்ப முக்கியம் அப்பு அப்போதான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று மற்ற மாணவர்கள் அவனுக்கு அறிவுரை கூற அதை கேட்ட அப்பு சிங்கம் புலி யானை எல்லாம் பல் வழக்குதா முட்டாள்தனமாக எல்லாம் பேசிகிட்ருக்கீங்க நீங்கள் நீங்க என்னதான் எனக்கு கிண்டல் அடித்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் என்று அவர்களுக்கு பதில் கூறினான் அப்பு அப்புவின் அம்மாவும் வகுப்பு ஆசிரியரும் பலமுறை கூறியும் அவன் தன்னை சுத்தமாக வைத்து கொள்வதில் கவனம் செலுத்தாமலேயே இருந்தான் அவன் கவனம் முழுவதும் படிப்பிலேயே இருந்தது ஆனால் பையன்களோ அப்புவை பார்த்து அழகு பையா அழுக்கு பையா என்று பட்டப்பெயர் வைத்து அழைத்து கொண்டிருந்தனர் அரையாண்டு தேர்வு வந்தது அப்பு விழுந்து விழுந்து படித்தான் முதல் மார்க்கை வேறு யாரும் தட்டி போய்விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான் டேய் அப்பு குளிச்சுட்டு போய் படிடா எத்தனை தடவை சொல்லறது உனக்கு என்று அவன் அம்மா அப்புவை பார்த்து சொல்ல குளிக்கிற நேரத்தில் ஒரு பாடமாச்சும் படிக்கலாமா நேரத்தை வீணாக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் என்று சொல்லி அம்மாவின் பேச்சை தட்டி கடித்தான் அப்பு பரீட்சைக்கு இன்னும் இரண்டு நாள் தான் இருந்தது அப்போது அப்புவுக்கு திடீரென்று பல்வலி வந்தது வலியோடு பள்ளிக்கூடம் சென்றான் மாலை வீட்டுக்கு வருவதற்குள் அவன் முகமோ பெரிதாக வீங்கிவிட்டது விண்வின் என்று வலித்தது உடம்பும் அனலாக கொதித்தது அப்புவின் அம்மாவும் அப்பாவும் வைத்தியமாக ஏதேதோ செய்து பார்த்தார்கள் எதுவுமே பலன் தராததால் மருத்துவமனைக்கு அவனை அழைத்து சென்றார்கள் மருத்துவர் அப்புவின் அம்மாவை பார்த்து பல்வழிக்கு காரணமாக இருந்த சொத்த பல்ல உடனே எடுக்கணும் அப்படி எடுக்கலன்னா உயிருக்கே ஆபத்தாயிடுமா என்று கூற அப்புவோ அரையாண்டு தீர்வை எழுத முடியவில்லை என்று சோகத்தில் அழுது கொண்டிருந்தான் தினந்தோறும் பற்களை சுத்தம் செஞ்சிருந்தா இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதில்ல இப்ப அழுது என்ன பிரயோஜனம் அப்பு என்று மருத்துவர் அப்பு பார்த்து கூறினார் அப்பு ஒரு வாரம் மருத்துவமனையில் இருந்தான் அரையாண்டு தேர்வு முடிந்து அன்றுதான் பள்ளிக்கூடம் திறந்தது அன்று வகுப்பின் ரேங்க் கார்டு கொடுக்கப்பட்டது வழக்கமாக முதல் ரேங்க் வரும் அப்பு இந்த தடவை இரண்டாவது ரேங்க் வந்ததை நினைத்து கவலை கொள்ள ஆரம்பித்தான் அதை நினைத்து அவனுக்கு அழுகையே வந்தது அப்பொழுது ஆசிரியர் அப்புவை அவனை சமாதானப்படுத்தினார் இங்கே பார் அப்பு சோர் இருந்தாதான் சித்திரை எழுத முடியும் நமது உடலை ஆரோக்கியமாக தான் வாழ்க்கையில் நம்ம எதையுமே வெற்றிகரமாக செய்ய முடியும் இனிமேலாச்சும் ஆரோக்கியத்தினுடைய அவசியத்தை உணர்ந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்பு புரியுதா என்று சொல்ல அப்புவுக்கு அப்பொழுதுதான் அறிவு எட்டியது அடுத்த நாள் முதல் அப்பு மிகவும் சுத்தமான பையனாக மாறினான் அழுக்கு பையன்கள் என்று கிண்டல் அடித்த நண்பர்கள் அனைவரும் இப்பொழுது அப்பை பார்த்து சுத்தமான பையன் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டனர் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு கதையின் மூலம் உங்களை சந்திக்கின்றேன் இது துளசிங்கம் டிவி நான் உங்கள் நண்பன் துளசிங்கம்